ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வருவாய் கோட்டாட்சியருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தமிழக அரசுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. அதை பற்றின முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2748 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 35,100 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலியமாகவோ அல்லது நேரடியோ போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நவம்பர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான். மொத்தம் 2748 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு கம்பல்சரி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு, யூஆர் ஜென்ரல் கேட்டகரினா 21 முதல் 32 வயதினரும், பிசி எம்பிசி டிஎன்சினா 21 முதல் 34 வயதினரும், எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஆதரவற்ற விதவிகள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் 21 முதல் 37 வயதினரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மற்றும் ரிட்டன் டெஸ்ட் வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டுலேயும் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் கொடுத்துருவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கிளியராக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வெயிங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலமா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எப்போருந்து இதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அக்டோபர் 2022 தான் இது ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. 10ஆம் தேதியிலேருந்து தான் இதை அப்ளை பண்ணுறக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 2022 நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் வந்தது, மறக்காமல் கிளிக் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. 10ஆம் தேதியிலேருந்து இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு ரெடியாக இருங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னா அப்டேட் பண்ணிடுறோம். எல்லாம் ரெடியாக இருங்க, 10ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது 38 மாவட்டத்துலேயும் இதுக்கான வேலைவாய்ப்பு தான். ஸோ யாருமே வந்து இந்த மாவட்டத்துக்கு இருக்குமா அந்த மாவட்டத்துக்கு இருக்குமா நினைக்காதீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னா அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை. ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.